ஹலோ காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரெண்டாவது நாள். நான் வந்து இன்னைக்கு வேற இடத்துக்கு போக போறேன். இவரை பாருங்க, எவ்வளோ கியூட்டாக இருக்காரு அப்படின்னு. காலையிலே இவ்வளோ ஸ்மைலான ஃபேஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூரா நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காரு. ஸ்மைல் 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 ப்ளீஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கம்த்ரி தான். இப்போ வந்து நம்ம எங்கே போய்கிட்டுருக்குறோன்னாக்கா வாயில் பார்க்க போய்கிட்டுருக்கோம். ஆனால் வாயில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வாயில் வந்து அந்த எப்போதும் வராது அந்த இடத்துக்கு. அது எப்பயாவது நம்மளுக்கு லக்கு இருந்தால் நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம போய் பார்ப்போம், அந்த இடத்துல போய் பார்ப்போம் வாயில் இருக்கா இல்லையான்னு. அப்படி இல்லாட்டினா என்னை வந்து நீங்கள் மன்னிக்கணும், நான் வந்து ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இங்கே ஒரு சின்ன டவுனை நீங்கள் பார்க்கலாம். அழகான டவுன் இது. மலையாக இருக்குது, அதனால் கிளியராக இல்லை. இந்த பாதை வழியாக போனீங்கன்னா பீச் பார்க்கலாம். அது பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கு. இங்கே பாருங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு, 1-3 பீச் நோட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனால் 1-3 தான் நம்ம பார்க்க முடியுமா. இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. வா, அப்புறம் இந்த மேலே மேட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாதை போகுது. ஸோ அந்த பாதையில் ஏறி நம்ம மேலே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பின் இருக்குது. ஸோ இந்த பின்னு வந்து குப்பைங்கள்லாம் வந்து அந்த பின்னில் போட சொல்கிறாங்க, நம்ம வெளியில் போடக்கூடாது. இந்த அலை கல் அடிக்கும் போது அப்படியே அந்த தண்ணி தெளிக்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. 1.3 பாருங்கள். இந்த இடத்துல வந்து 1-3 தான் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பெஞ்செலாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அங்கே உட்காந்துக்கலாம். பார்ப்போம். அந்த கடல் காற்றுக்கு மாலை மலை மந்தமாக இருக்குது. ஸோ குளிர் பாருங்க. 1.3 வந்து நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். இந்த நாற்காலிலாம் வந்து கம்த்ரியில் செய்ய, கம்த்ரி மரம் இருக்குல்ல அந்த மரத்து கட்டையில் சேர்த்து. ஸோ இங்கே பாருங்க, இந்த கடலில் தான் வந்து வயல் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மலைனால வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது பார்க்க ரொம்ப கஷ்டன்றாங்க. ஸோ பினோக்குலஸ்ஸு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் பினோக்குலஸ்ஸை வச்சு தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். அப்படி பினோக்குலஸில் நான் வந்து வயல் பார்த்தேனாக்கா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பார்த்தேனா இல்லையான்னு. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டு வயலை பார்த்துட்டேன். ஏதோ வந்ததுக்கு ரெண்டு வயல் பார்த்துட்டேன். எப்பி
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேன் பாருங்கள் நிற்கிது. ஸோ இந்த வேன் வந்து கெனு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ரொம்ப பேர் இந்த மாதிரி தான் வந்து கெனு எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க இந்த பீச் ஓரத்துக்கு. ஸோ இங்கே உள்ளவங்களாம் வந்து ரொம்ப ஆர்வம், பீச் ஓரத்தில் அப்படியே சன்பர்னுக்காக படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கெனு இல்லைனா போட்டுங்க வச்சுருப்பாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீச் ஓரத்தில் உள்ள வீடுங்க. வீடுங்கெலாம் நல்லா சூப்பராக பெரிய பெரிய வீடுங்க, யாட்டும் நல்லா பெரிய பெரிய யாட்டாக இருக்குது. நான் சாப்பிட வந்திருக்கேன். இந்த வெளியாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறப்ப இது வந்து வெட்மென்ஸ் பேயோ சின்ன டவுனு. இது பாருங்க, இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட். இது உள்ளிக்கேருந்து நம்ம வெளியே பார்க்கலாம். வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து சின்ன பார் இருக்குது, காஃபி ஷாப் இருக்குது. என்னோட லஞ்சுக்கு வந்து நான் பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து மேங்கோவும் ப்ரான்ஸும் போட்டிருக்காங்க. பாப்பையே பிடிக்கணும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேங்கோ போட்டுக்கவும் புளிப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்ச லாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அரைக்காமல் ஃபஸ்ட் பட்டனையும் பெல் பட்டனையும்